டிடிஐவி பார்த்துட்டுக்கிற உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். கலாய்ச்சாலை கடுப்பாகிற மனுஷங்களுக்கு மத்தியில் தன்னோட வாழ்க்கை ஃபுல்லாக கலாயை மட்டுமே எதிர்கொண்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு கலாய், எங்கே வந்தாலும் கலாய், டிவியில் வந்தாலும் விளம்பரத்தில் வந்தாலும் அப்படி ஒரு கலாய். ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, தான் ஒரு படத்தை எடுக்கிறதா சொல்லி ப்ரொடக்ஷன் பண்ணி இப்போ ப்ரொமோஷன் அவரே பண்ணிகிட்ருக்கார். யாரை பற்றிட்டு பேசுகிறா அப்படின்னு கேட்டால், நம்ம அண்ணாச்சி. ஆமாங்க, லெஜெண்ட் படத்தை பற்றி தான் பேசிகிட்ருக்கேன். ஏங்க அதை பற்றி ஏங்க பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டால், அந்த படம் வந்து கிட்டத்தட்ட 1000 தேட்டருக்கு அதிகமாக ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் உண்மை அப்படின்னு யோசிக்கிறதுக்கு மத்தியிலேயே வந்துட்டு இப்போ படமே ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிடலாம். அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யார்? நம்ம ஹாரி சேரா சார். ஏங்க அவர் தான் உண்மையான லெஜெண்ட் அப்படின்னே சொல்லிடுவீங்க. அந்தளவுக்கு மியூசிக்கில் வேறு லெவல் பண்ணுவார். அவரை பற்றி என்ன இப்போ பேசுகிறேன் அப்படின்னு கேட்டால், அவரோட அடுத்த கட்ட படங்கள் அந்த லைனப் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறதா இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு படமாக இந்த லெஜெண்ட் படம் ரிலீஸ் ஆக போகுது. பாட்டெல்லாம் வேறு லெவலில் போட்டிருந்தார். இப்போ அடுத்த படம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம ஜெயம் ரவி. அவரோட அடுத்த படம் யார் கூட? ஏங்க சூப்பராக நடிப்பாருங்க அவர். அவர் தானுங்க ஜெயம் ரவி. ஆமாம், அவர் தான். அவரோட அடுத்த படம் வந்து அகமது. இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனிதன் படம் அப்புறம் என் ரெண்டும் புன்னகையெல்லாம் எடுத்தார்ல, அவர் கூட ஒரு படம் பண்ணுறாரு. அதுக்கு மியூசிக் டைரக்டர் தான் நம்ம ஹாரி சேரா சார். அதுக்கப்புறம் ஒரு படம் வரப்போகுது, நம்ம எம் ராஜேஷ் அவர் வந்து ஜெயம் ரவி கூட வந்து படம் பண்ணுறாரு. அந்த படத்துக்கும் நம்ம ஹாரி சேராஜ் தான் வந்துட்டு மியூசிக் போட போகிறாரு. இவரோட கம்பேக். ஏங்க ஜெயம் ரவி கூடயே ஹாரி சேராஜ் சார் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. வழக்கமாக வந்து அனிருத் கூட சிவா கார்த்திகேயன் இல்லை வேறு மாதிரி இந்த மாதிரி தான் மாற்றி மாற்றி பண்ணிட்டுருப்பாங்களே. இவங்கெல்லாம் ஒரு யாராக போயிட்டுருக்கிற சமயத்தில் மீண்டும் ஹாரி சேராஜ் தலை தூக்குவாரா அப்படின்னு சொல்லி ரசிகர்கள்லாம் எதிர்பார்த்துட்ருக்கோம். எனிவே உங்களோட ஃபேனாக இருக்கிறதுல நானும் வந்து பெருமிதம் அடைகிறேன். சீக்கிரம் வாங்க சார் ஹாரி சேராஜ் சார் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் இருக்கேன். இந்த மாதிரியான சினிமா அப்டேட், மற்ற ஸ்போர்ட்ஸ் அப்டேட்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் டிடிவி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் உங்கள் வீட்டுக்கு தூக்கிட்டு வாங்க. அப்போ தான் நாங்கள் வரவேண்டிய உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். தேங்க்யூ.